Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான பதவிக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி நாம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நாம வீடியோக்குள் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனைவரும் எதிர்பார்த்த ஒரு அருமையான போஸ்டிங்க. இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். ஆல் கம்யூனிட்டிக்கும் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது, ஃப்ரீ தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமும் வந்து கிடையாது, நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. ஸோ இந்த பதவிக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 10th 12th எனி டிகிரி, பிஇ பிடெக் டிப்ளமோ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹15,700 50,000 வரைக்கும் வந்து தராங்க. ஸோ இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நாம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் கொளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டதான். ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த பதவிக்கான தேதி பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ எதுவரை விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 17/6/2020 வரை விண்ணப்பிக்கலாம். ஸோ என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 50,000 தராங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் பழங்குடியினர் 35 வயது, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்டோர் பார்த்தீங்கன்னா 32, பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அலுவலக உதவியாளர் எத்தனை போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, 3 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா, பொது போட்டிக்கு 1 கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க. பொது போட்டியில 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதால இந்த 1 வேகன்ஸி பார்த்தீங்கன்னா அனைத்து ஜாதியினரும் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியினர் பெண் ஆதரவற்ற விதவை 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினருக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்த பார்த்தீங்கன்னா, மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் உடன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. டவுன்லோட் செய்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, பூர்த்தி செஞ்சிடுங்க. பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு கல்வி தகுதி, இருப்பிடம், சாதி சான்று ஆகியவற்றுக்கான சுய சான்றுப்பமிட்ட இடப்பட்ட சான்று நகல்கள் விண்ணப்பத்துடன் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, முதலில் விண்ணப்ப படித்தை பூர்த்தி செஞ்சிருங்க. பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு தேவையான ஆவணங்களின் நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செஞ்சிருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் கொளத்தூர் என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.